ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் டு ட்ரெண்டி குட்ஸ். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றின ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ள வாங்க, அதை பற்றி என்னென்னு பார்க்கணும் கண்டிப்பாக. அண்ட் சில பல அப்டேட்ஸ் நம்ம சேனலில் சொல்லிருப்போம், அதை மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் ஒரு வழியாக பொங்கல் கேஷ் வெற்றிக்கமாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்டேட்னா, தலைவர் சிட்டி சமனுக்காக எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர் நடிக்கிறாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே. ப்ரொடியூசர் செத்தார்னு நினைக்கிறேன். பட் ப்ரொடியூசர் என்னென்னு சவுன் ஸ்கிரீன் சொல்லியிருந்தாங்க, பட் கன்ஃபார்ம் அவங்க தானு தெரியல. மேபி ராஜ்கமல் கூட போன வாய்ப்புகள் இருக்குது. மூணு நாலு ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க சேலரி கொடுத்து பட்ஜெட் போட்டு அப்படி இப்படின்னு நடக்கும். அண்ட் இப்போ வந்திருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AK62 வந்து விக்னேஸ்வரன் தான் பண்ணுறதா இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதில் வேறு ஒரு டைரக்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் ஆல்ரெடி விக்னேஸ்வரன்ட்டு கதையும் கேட்டுப்பது போல. அண்ட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் பக்காவாக இல்லை, இன்னும் ரெடி பண்ண வேண்டிய நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா AK62 யார் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி AK63 பார்த்தீங்கன்னா அட்லி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். AK62 வேறு ஒரு டைரக்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க, அது யாருன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்படி பார்த்தா AK63 விக்னேஸ்வரன் திருப்பி பண்ணுவார். அண்ட் மேபி அட்லி AK64 பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கூட ஒரு அஜித் படம் பண்ணுறதாகவும் அது எல்சு வராதாகவும் சொல்லிட்டுருக்காங்க. அதை சொன்ன புண்ணியமாக யாருன்னு தெரில. ஒரு பட்ஜெட்டை பற்றி யோசிக்கிறோம், அவர் பட்டன் வாய் விட வேண்டியது சும்மா. அப்புறம் பார்த்தா ப்ரொடியூசர் நடுவர் தெருவில் தான் போய் நிற்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் AK62 யார் பண்ண போகிறாங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி அப்படின்னு ஒரு டைரக்டர். அண்ட் இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, கழகத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தடம் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு படம் தான் நிறைய பண்ணிருக்காரு. அண்ட் இவர் AK62 பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் AK62 வந்து எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ்வரன் தான் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து இதோட தீபா நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா AK63, AK67 பற்றிலாம் சொல்லிருப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட சந்திக்கிறோம் உங்களை. டாட்டா, பை பை.